நீங்கள் அசோசியேஷன் இல்லை பீட்ரூட் ரைஸ் போகிறோம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஆமாம், நேற்று தான் நான் வந்து ஊர்லேருந்து வந்தேன். கொரோனா காரணமாக லீவ் விட்டாங்க என் காலேஜில். என்ன செய்யணும்? வணக்கம், எழில் முகிலோட நாம் இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் செய்யலாம். ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே. அப்புறம் கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கிட்டேன். இந்த நட்சத்திர சோம்புலாம் ரொம்ப நோய் எதிர்ப்பு ஆற்றலுடையது. முந்தி நம்ம வெந்நீரில் அதை கொதிக்க வச்சு குடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. ஸ்டார் அனிஸ் போட்டு கொதிக்க வச்சு குடிப்போம், அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிடிக்காது, தண்ணீரில் கொதிக்க வச்சு குடித்தா உடம்புக்கு நல்லது. இப்போ கொரோனா வைரஸ்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மூலிகை பொருட்கள்லாம் சாப்பிட்ணும். பூண்டு, இஞ்சி எல்லாமே, வெங்காயம் பூண்டு 10 பல்லு நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் 2 போட்டிருக்கேன், அப்புறம் இந்த தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். வழக்கம் போல் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கிட்டோம். நான் உனக்கு சோம்பு பிடிக்காதுன்னு போடலை, இதில் அது வாய்க்கு வரும்னு சொல்லுவேல்ல, இதில் போடலை. இதுதான் வாய்க்கு வராம எல்லாமே வரும். அதுக்காக மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் உப்பு, உப்பா இது பீட்ரூட், உப்பு பீட்ரூட் போட்டுக்கிறோம். அப்புறம் அதனை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஓகே வச்சுக்கணும். அரிசி வந்து வழக்கம் போல் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை லேசாக ஈரம் போகிற அளவுக்கு வதக்கி வச்சுருக்கேன். பச்சரிசி நான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. புழுங்கலரிசியில் பண்ணாலுமே நல்லா இருக்கும், எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம். ஓகே. தண்ணி கொதிச்சிருச்சு, இந்த அரிசியை இதில் போட்டுக்கிறோம். இதில் வந்து பீட்ரூட்டோட அந்த இது ரொம்ப அதிகமாக இருக்கும், பூண்டோட வாசம் நிறையா இருக்கும். முழுசாக போட்டிருக்கேன் நான், வேற எதுவுமே நான் போடலை, புதினாவோ கொத்தமல்லியோ எதுவுமே போடல. ஏன்னா கலர் வந்து இந்த கலர் அப்படியே கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால, இந்த இது இதோட ஃப்ளேவர் அப்படியே முழுசாக இருக்கணுங்கிறதுனால அப்படி போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெயிட் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டீம் அடங்கினதும் திறந்து பார்க்குறோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைட் கலராக இருக்குல்ல, அது கொஞ்சம் கிளறி விட்டால் அடியில் பீட்ரூட் கலர். ஆமாம், பீட்ரூட் கலர் அப்படியே வருது பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆமாம், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மைல்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நன்றியோ நன்றி, தேங்க்யூ. ஆசை ஆசையாய் இணைந்திருங்கள், நன்றி. உணவை உண்டு. நன்றி.